நண்பர்களே ரசிகர்கள் எல்லாருமே விசுவாசம் திரைப்படத்துக்காக அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க தலை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தல அஜித் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அடி எடுத்து வச்சு இருபத்தாறு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதை பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள் முழுக்க சூப்பராக பிரம்மாண்டமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட சேர்த்து ஆகஸ்ட் மாதம் வந்து தலை ரசிகர்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தலா அஜித்தோட பகைவன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இருபத்தி ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ராஜாவின் பார்வையிலே திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ராஜாவின் பார்வை படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி மூணு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நீ வருவாய் என படம் வந்து ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் பதினாலாம் தேதியோடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பதினாலு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா முன்னிடத்தில் எண்ணெய் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அஜித்தோட பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா தலா அஜித்தோட விவேகம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தலா அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமான அமர்கலம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தலா அஜித்துக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த மங்காத்தா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதம் முழுக்க தலா அஜித்துக்கு நிறையா படம் வந்து ரிலீஸ் ஆனதுனால அந்தந்த படத்தோட மெமரிஸை தல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி